இப்போ இதில் நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து எதிர்கொள்ள வேண்டிய நிறைய செயல்கள், சிக்கல்கள், கடமைகள், இதுகள் எல்லாத்தையுமே சில ஒழுங்குமுறைப்படுத்தணும்னு சொல்லி சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய செயல்களையும் அட்டன் பண்ண வேண்டிய கடமைகளையும் ஒரு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் எளிமையான முறையில் நம்ம கையாள முடியும். இப்போ அதுக்காக வகுக்கப்பட்டதான் நம்ம 10 கட்டளைகள், 10 விதிமுறைகள்னு சொல்லி ஒரு 10 விதமான 10 கட்டளைகள்ங்கிற பேரில் நம்ம வச்சுருக்கிறோம். அதுகளையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம இதுக்கு உதவியாக இருக்கும். அதில் சிலதுகள்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, 1-2 தான் புதுசாக இருக்கும். இப்போ இந்த 10 கட்டளைகள்ங்கக்கூடிய பகுதியில் முதலாவது அணுகுமுறை என்னன்னு சொன்னால், அகத்தில் நாம் வந்து குழந்தையாக இருக்கணும், புறத்தில் நாம் அறிஞனாக இருந்து செயல்படணும். அகம்னு சொல்லி சொன்னால் நான்கிற பகுதி, புறங்கிறது நம்முடைய செயல். ஆனால் அகத்தை பொறுத்தவரை, என்னை பொறுத்தளவில் நான் வந்து என்னை வந்து க்வெஸ்டினே பண்ணக்கூடாது, என்னை வந்து முழுக்க ஏற்றுக்கிடணும். இந்த கடவுள் அகம் பிரம்மாஸ்மிங்கிற மாதிரி நானே கடவுள், நானே பிரம்மம், நான் என்னுடைய அம்சம் எல்லாமே பிரம்மத்தினுடைய சொரூபம், இயற்கையினுடைய சொரூபம், இறைவனுடைய சொரூபம்னு சொல்லி உங்களை வந்து நீங்கள் டோட்டலாக கடவுளாகவே நீங்கள் ஏற்றுக்கிடணும். உங்களை நீங்கள் வந்து ஒரு குழந்தையாகவே ஏற்றுக்கணும். உங்களை வந்து உங்களை குற்றமே கண்டுபிடிக்கக்கூடாது. இப்போ அந்த நம்ம இந்த லீகல் மேக்ஸிமிட்டு சொல்லி சில இதுகளில் வந்து இந்த சட்டத்தில் சட்ட மொழிகள்னு சொல்லி சில இது சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்து இப்போ இங்கிலாண்டிலிருந்து தான் ஆரம்ப காலத்தில் இந்த சட்டங்கள்லாம் ஃபார்ம் ஆச்சுது. அப்போ அவங்க உள்ள ஒரு லீகல் மேக்ஸிமம் என்னன்னு சொன்னால், கிங் கேன் டூ நோ ராங்னுட்டு ஒரு சட்டம், ஒரு விதிமுறை. கிங் கேன் டூ நோ ராங், அரசனால் தவறே செய்ய முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால், அங்கே வந்து எந்த சட்டம் போட்டாலும் அந்த சட்டம் வந்து அரசனை கட்டுப்படுத்தாது, அப்படி ஒரு விதிமுறை அமைச்சிருக்கிறாங்க. நீ என்ன வேணாலும் சட்டம் போட்டுக்க, அது மக்களை தான் கட்டுப்படுத்தும், அரசனை கட்டுப்படுத்தாதுங்கிற மாதிரி தான் கிங் கேன் டூ நோ ராங். இப்போ அது வந்து நான்கிற உணர்வுக்கு பொருந்தும். நமக்கு வந்து நான்கிற அம்சம் வந்து எப்போவுமே இறை அம்சம்தான், எப்போவுமே கடவுளுடைய அம்சம்தான், எப்போவுமே குழந்தையினுடைய அம்சம்தான். அது வந்து தப்பே கிடையாது, எல்லாமே கரெக்டு தான். இதில் தவறுங்கிற மாதிரி ஒரு பகுதியுமே கிடையாது. நீங்கள் டோட்டலி கரெக்ட், டோட்டலி குட், டோட்டலி கரெக்ட்ங்கிற மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே முழுக்க நீங்கள் ஏற்றுக்கணும். அதனால் அகத்தில் நீங்கள் குழந்தையாக இருக்கணும், செயலை பொறுத்தளவில், புறத்தை பொறுத்தளவில் ஒரு அறிஞனாக இருக்கணும். நீங்கள் செய்கிற செயலெல்லாம் வந்து குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது, ஒரு குவஸ்டின் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஒரு எந்த ஒரு அறிஞன், ஒரு அறிவாளி, ஒரு நல்ல புத்திசாலி வந்து, ஒரு திறமசாலி வந்து எப்படி ஒரு வேலையை செஞ்சால் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செயல்படணும். அப்போ செயலை பொறுத்த அளவில், புறத்தை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து அறிஞனாக செயல்படணும். அகத்தை பொறுத்தவரை நீங்கள் குழந்தையாக தான் இருக்கணும். நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி எந்த கோரிக்கையும் இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் கரெக்ட். நீங்கள் இப்போ உங்களுடைய ஒவ்வொரு அசைவுமே குழந்தை தான், உங்களுடைய ஒவ்வொரு அசைவுமே இறை அம்சம்தான், உங்களுடைய ஒவ்வொரு அசைவுமே பிரம்மத்தினுடைய அம்சம்தான். அதனால் நீங்கள் வந்து உங்களை நீங்களே முழுக்க நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிடணும். உங்களை நீங்கள் எந்த வகையிலையுமே குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. குழந்தையாக ஏற்றுக்கிடுங்க, இறைவனாக ஏற்றுக்கிடுங்க, பிரம்மமாக ஏற்றுக்க. செயலை பொறுத்தளவில் ஒரு அறிவு உடைமையோடு இருக்கணும், அறிவுள்ள செயலாக இருக்கணும், செய்ய வேண்டிய முறைப்படி செய்யணும், தப்பான முறையில் செய்யணும். இதுதான் முதலாவது விதிமுறை. இப்போ ரெண்டாவது விதிமுறை என்னன்னு சொன்னால், இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், சில இதுகளெல்லாம் நம்ம செய்து முடிச்சிருப்போம், அதில் சக்ஸஸாக இருக்கலாம், ஃபெயிலியராகவும் இருக்கலாம். சக்ஸஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி அது தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன, முடிஞ்சு போனதெல்லாம் முடிச்சுக்கணும், முடிஞ்சு போனதை பற்றி தூக்கி சமக்கூடாது. ஏதாவது ஒரு நீங்கள் வேலைகள் செய்கிறீங்க, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, சக்ஸஸ் ஆனாலும் முடிஞ்சு போச்சா, முடிச்சிருங்க. அதை போய் நீங்கள் தொடர்கதையாக எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது என்னங்கிற ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து அடுத்ததை நோக்கி முன்னேறணும். முடிந்ததை முடித்து கொண்டு அடுத்ததை நோக்கி முன்னேற, இதுதான் வந்து ரெண்டாவது விதிமுறை. ஏன்னா நம்ம வந்து முடிஞ்சு போனதே நம்ம போய் இது பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொன்னால், அடுத்தது செய்கிறதை நம்ம ஓட்ட விட்டுருவோம். ஏன்னா நமக்கு முடிஞ்சு போனதில் நம்ம வேலையே கிடையாது. அப்போ வேலையே இல்லாத இடத்துல நம்ம திருப்பி திருப்பி அங்கேயே உட்காந்துக்கிட்டு நம்ம இருந்தோன்னு சொல்லி சொன்னால் நம்ம சக்தி தான் விரயமாகும். அதனால் நம்ம முடிஞ்சது எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, முடிஞ்சதா, முடிஞ்சு போச்சா, முடிச்சுக்கணும். செயலளவில் முடிஞ்சு போச்சு, மனசளவுலேயும் நீங்கள் முடிச்சுக்கணும். மனசளவுலேயும் அதை முடிஞ்சு போச்சுன்னு முடிச்சுக்கிட்டு அடுத்தது என்னங்கிற மாதிரி நெக்ஸ்ட்டுன்னுட்டு போயிடணும். வாட் இஸ் நெக்ஸ்ட்னுட்டு போயிடும். அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். இல்லைன்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் அதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு நாமளே காரணமாகிடும். அதனால் முடிஞ்சது எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். அடுத்ததால் மூணாவது அணுகுமுறை. இப்போ இதை கூட நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு ஆர்டிக்கல் கூட போட்டிருக்கோம், வரம் பெறுவோம் வருக நீட்டு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம். நீங்கள் எங்கள் மேகசினில் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாக கூட வாங்கிடுங்க. இங்கே கூட பழைய மேகசினில், பேக் மேகசினில் அந்த ஆர்டிக்கல் இருக்குது. வரம் பெறுவோம் வருக நீ தலைப்பு போட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்போம். அந்த ஆர்டிக்கல் இருந்துன்னா அந்த இதை ஒன்று வாங்கிடுங்க. இப்போ நீங்கள் வந்து எத்தனையோ வேலைகள் இருக்குது,
இதை செய்யுமா அதை செய்யுமான்னு சொல்லி உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். சிலது செய்யுமா வேண்டாமாங்கிற மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு முடியுதோ முடியலையோ நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. நீங்கள் அடைய முடியாதா கூட இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையை நீங்கள் எடுத்துக்கிடணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் முடிவெடுத்த பிறகு தான் அது செயல்படுத்துகிற சக்தி எல்லாமே உங்கள்கிட்ட வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து முதல்ல எந்த வேலை செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. அதனால் முடிவு எடுக்கிறது முக்கியம். முடிவு எடுத்ததுக்கு பிறகு நிறைய பாதைகள் தன்னாலே, அது வரைக்கும் முதல்ல பாதைகள் எங்கே எப்படிலாம் இருக்குங்கிறதே தெரியாது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்த பிறகு தான் அதுக்கான பாதைகளே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதனால் முதல்ல நீங்கள் ஏதாவது ஒன்றா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டாம்ங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. அப்போ ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்ட அளவில், ஏன்னா முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்தது என்ன பண்ணணுங்கும்போது நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உங்கள் செயல் வந்து ஒரு கோஹரண்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு இணைப்பாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மையில் நீங்கள் முடிவு எடுக்கிறதும் முக்கியமானது. இப்போ அந்த காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து இந்த கடவுளை நோக்கி வணங்குவார். அப்போ இறைவன் வந்து அவர் பிளஸ் பண்ணி வரங்கள் கொடுப்பாங்க, உனக்கு இது உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கன்னு சொல்லி. அப்படி இறைவனே கொடுக்குற வரமும் ஒன்று தான், நீங்களே எதை செய்யணும்னு எடுக்கிற முடிவும் ஒன்று தான். அதனால் வரத்துக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுக்கும் வித்தியாசமே கிடையாது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டோட்டல் எனர்ஜியுமே அந்த முடிவை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால் அது ஒரு வரத்துக்கு ஈக்குவலாக உங்களுடைய முடிவு செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்போ அதுக்கு இடையூறாக என்ன இருக்குன்னு சொன்னால், இப்போ நமக்கு சில நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும், இது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா, இந்த இடைஞ்சல் வருமே அந்த இடைஞ்சல் வருமேன்னு சொல்லி ஒரு தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் வரும்பொழுது அதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ முடிவுக்கு விரோதமான தாட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான். அப்போ அந்த தாட்ஸும் முதல்ல நீங்கள் நிராகரிச்சிடும். இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் தவம் பண்ணிகிட்டு இருப்பார், அவர் தவத்துக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி யாராவது வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, உடனே அந்த தவம் பண்ணுறவர் கோவப்பட்டு நீ நாயா போ பேயா போனே சாபம் போட்டுருவார். இந்த அந்த புராண கதைகளில் படிச்சிருக்கோம். இப்போ அந்த மாதிரி தான் சொன்னால் அந்த சாபங்கிறது என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி நாமளே நமக்கு ஏற்படுத்திக்கிடக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸுக்கு தான் சாபம். அப்போ வரமும் நாம தான் கிரியேட் பண்ணுறோம், சாபமும் நாம தான் கிரியேட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வரமாக இருக்குது, நீங்களே அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக ஏதாவது தாட்டை கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுவே சாபமாக இருக்குது. அதனால் அந்த சாபத்திலேருந்து நீங்கிடுங்க, சாபத்தை நீங்கள் கண்டுக்கிடாதுங்க, சாபத்தை அப்புறப்படுத்திடுங்க, அந்த பக்கம் செலவச்சு படுத்துறாதுங்க. நீங்கள் உங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவோடு நீங்கள் நின்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சூழ்நிலைகள் எல்லாமே உருவாயிரும், நீங்கள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சு. அதனால் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவோடு நின்றுக்கிடுங்க. பிறகு நாம் வந்து ஒரு செயலை நம்ம முடிவு எடுக்கிறோம், அதை எப்படி செய்கிறதுங்கிறதுலேயும் ஒரு மூணு விதமான விதிமுறைகள் இருக்குது. ஒன்று, நம்ம செய்யணும்னு முடிவு எடுக்கணும், அல்லது செய்ய வேண்டானே முடிவு எடுக்கணும். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் அங்கேயும் எங்கேயுமோ ஊஞ்சலாடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் செய்யணும்னு நினைக்கிறது, இப்போ கொஞ்சம் நேரம் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயும் எங்கேயுமா ஊஞ்சலாடிட்டு இருப்பீங்க. அதனால் ஏதாவது ஒரு முடிவு வாங்க, ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணுங்க, இல்லைன்னா செய்ய வேண்டான்னு முடிவு பண்ணுங்க. செய்யணும்னு முடிவு பண்ணீங்கன்னு சொன்னால் செய்ய வேண்டான்னுட்டு ஒரு தாட்டு வந்தாலும் வரும், அந்த தாட்டை நிராகரிச்சிருங்க. சில நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டான்னு முடிவு எடுத்திருப்பீங்க, செய்ய வேண்டான்னு முடிவு எடுத்த பிறகு செய்யணும் செய்யணும்னு ஒரு தாட்டு வந்துகிட்டே இருக்கும், அந்த தாட்டை நிராகரிச்சிருங்க. ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் இருக்குது. சில நேரங்கள் என்னென்னு சொன்னால் உங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்காது, சூழ்நிலை சரியாக இருக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அந்த நேரத்தில் செய்யணும் செய்ய வேண்டாம் ரெண்டு தாட்டுமே இரலவண்ட்டாக போயிடும். அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னால் ஒரு மூணாவது முடிவு, இந்த மேட்ரு அப்படியே ஒரு 10 நாளைக்கு பெண்டிங்கில் வச்சுருவோம், 10 நாளைக்கு அப்புறம் அதை ரீஓப்பன் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லி ஒரு 10 நாளைக்கு பெண்டிங்கில் வச்சுருவோம். பெண்டிங்கில் வைக்கணுங்கிறது மூணாவது முடிவு. அப்படி பெண்டிங்கில் வைக்கணும்னு முடிவு எடுத்த பிறகும் பழையபடி இருந்த தாட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், இல்லை செய்யணும் செய்யணுங்கும் செய்ய வேண்டாம் வேண்டாங்கும், இந்த ரெண்டு தாட்டையுமே நிராகரிச்சிருங்க. 10 நாளைக்கு வரைக்கும் நீங்கள் அதை பக்கம் எட்டியே பார்க்காது, 10 நாளைக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று பண்ணும்பொழுது தான் நம்ம தேவையில்லாத குழப்பம் இருக்காது, ஒரு தேவையான அணுகுமுறையை நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது 4வது அணுகுமுறை, எட்டியதை எடு எட்டாததை கொடு. இப்போ இதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். எட்டியதுங்கிறது நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு எட்டக்கூடியதெல்லாம் நம்முடைய அதை நம்ம உடனே எடுத்து செயல்படணும். நமக்கு எட்டாவது பகுதியும் இருக்கும், எட்டாவது மைண்டே டோட்டல் மைண்டுகிட்ட விட்டுறேன், டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுவோம், நம்மளால் முடியலன்னா டோட்டல் மைண்ட் நமக்குள்ளே இருக்க டோட்டல் மைண்டே நம்மளை பார்த்துக்கிடும், நம்ம வேலையை கவனிச்சுக்கிடும் நின்று சொல்லி அந்த டோட்டல் மைண்ட் பொறுப்பில் விட்டுட்டு எட்டக்கூடிய பகுதியை மட்டும் எடுத்து செயல்படணும். அந்த எட்டியதை எடு எட்டாததை கொடு. அடுத்தாப்புல இந்த 5வது அணுகுமுறை, இந்த 5வது அணுகுமுறை வந்து நிறையா ஒரு பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆமாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி நிறைய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்களும் அதை ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறீங்க, நீங்கள் அதில் ஒரு பெரிய ஜீனியஸ் எக்ஸ்பர்ட், எந்த விதமான ஒரு இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்குகள் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவீங்க. அப்போ என்னென்னு சொன்னால் ஏதோ உங்கள் கம்பெனியில் ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டுகள் தான் தேவைப்படும். அப்போ உங்களை அதில் செலக்ட் பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணி ஏன்னா 2 நாள் வேலையை
நீங்கள் ஒரே நாளில் செஞ்சாகணும். அது உங்களை மாதிரி ஒரு ஆளால் தான் முடியும், எல்லாராலையும் முடியாது. உங்களுக்கு ஸ்பெஷல் போனஸ் எல்லாம் கொடுத்து உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் வேலையை நீங்கள் ஒரே நாளில் முடிச்சு கொடுக்கணும். இப்போ அதில் வந்து இதே மாதிரி உங்களை மாதிரி இன்னும் மொத்தம் இன்னும் 9 பேர் தேவைப்படுறாங்க, 10 பேர் தேவைப்படுறாங்க மொத்தம் அந்த வேலையை செய்கிறது. அதனால் இன்னும் 9 பேரை செலக்ட் பண்ணி இந்த 10 பேரையும் சேர்த்து ஒரு ரூமில், தனி ரூமில் உங்களுக்குன்னே ஸ்பெஷலாக ரூமை ஏற்பாடு பண்ணி இந்த 10 பேர் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் அந்த 10 பேர் அந்த உட்காந்து வேலை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த 10 பேரையும் அதில் கொண்டு உட்கார வச்சிடுறாங்க. இந்த 10 பேருமே என்னென்னு சொன்னால் அந்த வேலையில் எக்ஸ்பர்ட் ஜீனியஸ், நீங்கள் எப்படி ஜீனியஸோ அதே மாதிரி இந்த கூட வேலை பார்க்குற 9 பேருமே ஜீனியஸ் தான். ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், உங்களை சுற்றி இருக்கிற 9 பேரும் உங்களுடைய பரம எதிரிகள். உங்கள் காலை எப்படி வாடுறதுன்னு சொல்லி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, அவங்க மத்தியில் நீங்கள் ஒரு ஆள் மாட்டிக்கிட்டீங்க. உங்களை சுற்றி 9 எதிரிகள் உட்காந்துருக்காங்க, 9 எதிரிக்கு மத்தியில் நீங்கள் ஒரு ஆள் உட்காந்துருக்கீங்க. இப்போ இந்த சூழ்நிலை வந்து 2 நாள் வேலைன்னு 1 நாள் வேலையை கூட உங்களால் ஒழுங்காக செய்ய முடியாது. ஏன்னா அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி உங்கள் கவனம் அங்கே நோக்கி தான் போயிட்டுருக்கும். உங்களை எந்த நேரத்தில் எப்படி வாரி விடுவாங்களோ தெரியலையேன்னுட்டு சொல்லி இவங்க கவனம் வந்து சஸ்பிஷியஸ் தான் இருந்துகிட்ருக்கும். இப்போ இதே நேரத்தில் இந்த உதாரணத்தை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். இந்த 9 பேரும் உங்களுடைய பரம எதிரிகள்ங்கிறதுக்கு பதிலாக இந்த 9 பேரும் உங்களுடைய திக் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கணும். அப்போ நம்ம ஆப்தமான நண்பர்களுக்கு மத்தியில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய வேலை எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து 1 நாள் வேலை என்ன 3 நாள் வேலையை கூட நீங்களை 1 நாள்லேயே செய்ய முடியும். ஏன்னா அந்த எல்லாருமே அக்கோமடேட்டிவாக இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருப்பீங்க, நேரம் போகிறதே தெரியாது, வேலை செஞ்சதே தெரியாது. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து நம்ம எல்லாருமே நம்மளை அறியாமலேயே நமக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, நம்மளை பாதுகாத்துக்கிடணுங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்து எல்லாருக்குமே மேலோங்கி இருக்குது. நமக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பாதுகாப்பு உணர்வு தான் வந்து ஒரு பிரதானமான உணர்வாக இருந்து நமக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்கு. நம்ம மனதிலேயே வந்து நம்மளை நல்லா வச்சுக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு தான், பாதுகாப்பு விரோதமாக இருக்கிறது தான் பயம். அதனால் அந்த பயத்துக்கு என்னஞ்சுன்னா பாதுகாப்புக்கு இதாக ஆயிருமோன்னு சொல்லி, அதனால தான் என்னஞ்சுன்னா இறைவனுடைய படத்தை பார்த்தீங்கன்னா அந்த அபயகஸ்தம்னு சொல்லுவாங்க, பயத்திலேருந்து நான் பார்த்துக்கிடுறேன்ப்பான்னு சொல்லி இப்படி அபயம் கொடுக்குற மாதிரி தான் அபயகஸ்தத்தை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே இந்த ஒரு பய உணர்வு, தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறது நம்மளை அறியாமலே இயற்கையாகவே நேச்சுரலாகவே அமைஞ்சிருக்கு. இது நம்ம ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு, இப்போ நீங்கள் ஒரு சென்னையில் வந்து நீங்கள் ஒரு வீடு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, 1 கோடி ரூபா விலையில் வாங்குறீங்க. நீங்கள் எங்கள் எல்லாமே கடன் புரட்டி பண்ணி கேஷாக ரெடி பண்ணி ஒரு 75 லட்ச ரூபாய் மட்டும் கேஷாக எடுத்துக்கிட்டு ஒரு பேக்கில் வச்சுட்டு நீங்கள் ட்ரெயினில் அப்புறம் என்ன பண்ணிட்டு வரீங்க. நீங்கள் படுத்து தூங்கி காலையில் தான் எழும்பி போகணும். இப்போ உங்களுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் எட்டி பார்த்தேன்னு சொன்னால் எல்லாருமே திருடர்கள் மாதிரியே தெரியுவாங்க. எல்லார் மொழியை பார்த்தாலும் திருட்டு மொழியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அவங்க எல்லாருமே வசதி உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் வேறு பிரயாணம் பண்ணுறது ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும், எல்லாருமே உங்களோட வசதியானவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு எல்லாருமே திருடர்கள் மாதிரியே தெரியும். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த நம்மளை அறியாமலேயே நம்மளை காப்பாற்றிக்கிடணும், நம்மளை பாதுகாக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஒரு டிஃபால்ட்டாகவே நமக்கு இருக்குது. ஆனால் நாமளாக தான் என்ன பண்ணணும்னு சொன்னால், எல்லோரும் நமக்கு வேண்டியவங்க தான், நம்முடைய நண்பர்கள் தான்ங்கிற மாதிரி நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கணும். அதனால் நம்ம யாரோடலாம் பழகிறோமோ அவங்கெல்லாம் நம்முடைய நண்பர்கள் தான் நிட்டு சொல்லி அனைவரையும் நம்ம நண்பர்களாக கருத வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய அந்த 5வது விதிமுறை. அதனால் நம்ம யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறோமோ அத்தனை பேரும் நம்முடைய நண்பர்கள் தான் சொல்லி நம்ம கருத வேண்டும். அப்படி கருதுனீங்கன்னா தான் நீங்கள் கொஞ்சம் சமாதானம் ஆவீங்க. இல்லைன்னு சொன்னால் அதுவே வந்து நம்மளை அறியாமலேயே நம்ம வந்து எங்கேயும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறோமோங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். அதனால் நீங்கள் அடுத்தவங்களை நீங்கள் வந்து நண்பர்களாக கருது, நண்பர்களுடைய லட்சணம்னா என்ன? இப்போ அடுத்தவங்க வந்து நம்ம உறவினர்கள் இருக்கிறாங்க, எனலாமல் இருக்கிறாங்க, உண்மையிலேயே நமக்கு நெருங்க உறவினர் சொந்தக்காரங்க தான். எல்லா சொந்தக்காரங்களும் நல்லாவாக இருக்கிறாங்க, எல்லாருமே ஏதோ ஒரு போட்டி பொறாமைகளோடு இருப்பாங்க, உங்களுக்கு வேண்டிய கெடுதலை கூட பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மனசில் என்னன்னு சொல்லி சொன்னால், இவங்க எனக்கு என்ன தப்பு பண்ணிடுவாங்களோ, என்ன கெடுதல் பண்ணிடுவாங்களோ நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் லைஃப் லாங்காக ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பீங்க. அவங்க வேணால் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், ஆனால் எனக்கு எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க தான், என்ன நான் எல்லாருக்குமே நண்பர் தான். அதனால் நான் அவங்க நமக்கு தப்பு பண்ணாலும் நான் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவேங்கிற மாதிரி நீங்கள் ஒரு முடிவு, நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தான். நீங்கள் செய்யணும்னே அவசியம் இல்லை, நீங்கள் மனசளவில் மட்டும் ஒரு முடிவு எடுத்துருங்க. யார் வேணாலும் எந்த தப்பு வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், என்ன கெடுதல் வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நாம் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவோம் நீட்டு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்கு நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வரீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறிடுவீங்க. இல்லை அடுத்தவங்களால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு நினைக்க பலவீனமாகவே போயிட்டு போயிடுவேன். அதனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக, அடுத்தவங்களுக்கு நண்பர்களாக இருந்து அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருப்போம்னு சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாகிட்டே இருக்கும். அதனால் வந்து எல்லாரையுமே நம்முடைய நண்பர்களாக கருத வேண்டும்ங்கிறது தான் வந்து 5வது
விதிமுறை. இதை நிறைய பேர் பயன்படுத்தி அவங்களுடைய பிஸ்னஸ் பிரச்சனைகளில் கூட நிறையா நல்ல விதமான தீர்வுகள்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம ஜியோமணிக்கே கூட அந்த தீர்வு கிடைச்சிருக்கு. பல கோடி ரூபா அவருக்கு அதனால கெயின் ஆகிருக்கு, இல்லைன்னா நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு, அப்படியெல்லாம் கூட ஏற்பட்டுருக்கு. அதே மாதிரி வேறையும் சிலவங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தாப்பில் 6வது அணுகுமுறை, நல்ல பழக்கங்களை கூட்டிக்கொள்ள வேண்டும், தீய பழக்கங்களை குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ உதாரணமாக நம்ம இந்த கையை வச்சு இப்படி தட்டுறேன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படியே தட்டிக்கிட்டே இருக்கிறேன், இப்படி ஒரு ரெண்டு நாளாக தட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கிடுங்க. எப்போ அப்போல்லாம் நான் உட்காந்துருக்கிறோம் அப்போல்லாம் அந்த கையை வச்சு இதை தட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு பழக்கமே இல்லை, திடீர்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு வச்சு விடுவோம், சொன்னாங்கிறக்கா அப்படி கையை அப்படி வச்சு தட்டிக்கிட்டே இருக்கிறேன். இப்படி ரெண்டு நாள் தொடர்ந்து தட்டிக்கிட்டு இருந்தால் போதும், 3வது நாள் நீங்கள் முயற்சியே பண்ண தேவையில்லை, உங்களை அறியாமலே தட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நடக்கும்போது இங்கே பாட்டு கை தட்டிக்கிட்டே தான் இருக்கும், ஒரு பழக்கமாக மாறிடும். அதனால் ஹேபிட், இதெல்லாம் ஹேபிட், ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் ஆகிரும். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உணர்வோட முயற்சி பண்ணியெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, உங்களை அறியாமலே நடந்தோம். அதனால தான் என்னென்னா, நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி மோசமான பழக்கமாக இருந்தாலும் சரி அது உங்களை அறியாமல் உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துடும். அதனால் அப்படி சிஸ்டத்தோடு சேர்ந்துடுற ஒரு ஆபத்து இருக்கிறனால அப்படியே நீங்கள் ஒரு பழக்கத்தை பழகிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல பழக்கங்களை பழகிடும். மோசமான பழக்கங்கள் இருக்கும், அதை நீங்கள் விடுறதுக்கு சிரமம், அதுவும் உடனே விட்டுற முடியாது, கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் விடணும். ஒரே நாளில் நீங்கள் ஒரு பெரிய பழக்கத்தை பழகின பிறகு இப்போ ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, அவனை பிறக்கும்போது ட்ரிங்க்ஸும் ஸ்மோக்கும் பண்ணிக்கிட்டா பிறந்தாங்க, அவங்களா பழகிட்டே தான், பிறகு விட முடியாமல் கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. பிறகு நீங்கள் விட்டாலும் பழையபடி அது உங்களை பிடிச்சி விடாது, பிடிச்சிட்டு இழுத்துட்டு கிடக்கும். அதனால் வந்து முதல்லே வந்து நீங்கள் அந்த நல்ல பழக்கங்களை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிடுங்க, மோசமான பழக்கங்களை குறைச்சிக்கிடுங்க. இப்போ சில நேரங்களில் வந்து அந்த பழக்கங்கள் வந்து நல்லது மாதிரி கூட நமக்கு தெரியாது, அதுதான் நல்லதுன்னுட்டு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் பின்பற்றுங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த சின்ன வயசில் இருக்க ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற டைம்லலாம் சொன்னால் இந்த பல் வளர்க்குறதுல சில முறைகள் இருக்குது. இந்த நம்ம எல்லாருமே ப்ரஷ் பண்ணி விளக்குறோம், விளக்குனதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டு விரலால் அந்த கம்ஸ் எல்லாத்தையும் மசாஜ் பண்ணிவிடும். இப்படி மசாஜ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லி நாங்கள் அந்த காலத்தில் இப்படி மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே பல் ஏற்கனவே நல்லா தான் இருக்கும், அது நீங்கள் மசாஜ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், பண்ணலாம் நல்லா தான் இருக்கும், ஏன்னா அந்த ஏஜ் அப்படி தான். அப்போ இப்போ அதில் வந்து இதில் ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே, அவன் பண்ணாலும் நல்லா தான் இருக்குது, பண்ணாலும் நல்லா தான் இருக்கும்போது நமக்கு ஒரு சோம்பல் ஏற்பட்டது, எதுக்கு போட்டு காலையில் போட்டு இப்படி பண்ணிக்கிட்டே அலைவானான்னு சொல்லி விட்டுட்டேன். பிறகு இப்போ அதுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தாலும் கூட அது மறந்து போச்சு எனக்கு, அப்படி இப்படி பண்ணணுங்கிறதே கூட மறந்து போச்சு, நிறைய பல்லுகள் கூட போயிட்டு. பிறகு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்னாச்சுன்னு சொன்னால், இந்த இடது கடவாய்ப்பல், அடி பகுதியில் உள்ள கடவாய்ப்பல், கீழ் வரிசையில் உள்ள ஒரு கடவாய்ப்பல் வலிக்க ஆரம்பிச்சுது. பிறகு பார்த்தான்னு சொன்னால் அதை அசையவும் ஆரம்பிச்சுது, வலிக்கவும் செஞ்சுது. சரி, அசையவும் ஆரம்பிச்சுட்டு வலிக்கவும் செஞ்சுட்டு என்னமோ இது நாளாக அந்த வலி கூட்டிகிட்டே போகும், எதுக்கு போய் அது ரொம்ப கூடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவானா, பேசாமல் டாக்டர்கிட்ட போய் இந்த பல்ல பிடிங்கி போட்டுருவோம், பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நீட்டு பிடிங்கி போட்டுருவோன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனேன். அவர் ஒரு சிறந்த டாக்டர், அவர் என்னோட எனக்கு பிரச்சனை வந்து இடது கரையில் பிரச்சனை, அவர் என்ன சொன்னால் இந்த வலது பக்க பல்ல பிடுங்கல, வலது பக்க பல்லில் டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு கேப் போட்டு அனுப்பி விட்டுட்டு பிரச்சனையான பல்லுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்டார். நீங்கள் அந்த ஆயின்மெண்ட்டை போடுங்கன்ட்டு விட்டு அனுப்பிவிட்டு இதுக்கு ஒரு கேப்பை மாட்டிட்டு ஒரு 10,000 ரூபா ஃபீஸும் வாங்கிட்டு போயிட்டார். சரி, இப்போ இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, கேப் மாட்டாலும் ஒன்று தான், மாட்டாலும் ஒன்று தான், இங்கே நல்லா தான் இருந்தது, இங்கே தான் பிரச்சனை. பிரச்சனையான பல்லுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டு ஒரு 10 ரூபா இருக்கும், 10 ரூபா இருக்கும், இல்லை 20 ரூபா இருக்கும், இந்த ஆயின்மெண்ட்டோட முடிஞ்சிருச்சு. பார்த்தான்னு சொன்னால் அந்த ஆயின்மெண்ட்டை போட்டான்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் நாள் போட்டான்னு சொன்னால் ஒரு 1 வாரத்துக்கு அந்த இதோடைய எஃபெக்ட் தெரியும். இப்போ 2வது வாரத்துலேயும் பழைய வலிக்க ஆரம்பிச்சிடும், பழையபடியே ஆயின்மெண்ட்டை பழையபடி போட்டுக்கிட்டே இருக்கணும். பிறகு இப்போ என்னடா பழையபடி போய் என்ன வீதி பல்ல எடுத்துருங்கன்னு சொல்லி பழையபடி போய் அவர்கிட்ட கேட்கணுமா நீ சொல்லி ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அப்போ தான் அவ்வளோ அந்த ஒரு அதை பற்றியே நினைப்பே ஓடிட்டு இருக்கும்போது தான் அந்த பழைய நினைவு வந்தது. ஒரு காலத்தில் அப்படி மசாஜ் எல்லாம் பண்ணினாமே, அதை இடையில விட்டுட்டோமே, அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, என்ன தான் அது, ஏன்னா லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஒரு 2 வாரம் தான் பண்ணினேன், அந்த பல்லில் உள்ள வலியெல்லாம் போயிட்டு. பிறகு எடுத்தாப்புல நின்றுனா கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தோன்னா அந்த ஆட்டாங்கெல்லாம் நின்று போச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக அந்த பல்லுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பல்ல நல்ல பல்லாகவே ஆகிட்டு. இப்போ இதெல்லாம் ஒரு சில விஷயங்களை, நல்ல விஷயங்கள், பவர்ஃபுல்லான மேட்டரெல்லாம் கூட நம்ம கையில் இருக்குது. சில பழக்கம் நல்ல பழக்கங்கள், அதே மாதிரி இந்த கண்ணுக்கு சில பயிற்சிகள்லாம் உண்டு, நீங்கள் கூட கற்றுருப்பீங்க. இந்த விரலை இப்படி வச்சுக்கிட்டு எப்படி இப்படி இப்போ நீ இப்படி இப்படி பண்ணணும், இப்படி மாதிரி கிராஸில் பண்ணணும், அப்புறம் ரவுண்ட் பண்ணி பார்க்கணும், அப்படி இந்த கண்ணை வந்து நீங்கள் சுழட்டுறதுனும் பார்க்கணுங்கிற மாதிரி உள்ளதுகள்லாம் அப்படி சில பயிற்சிகள்லாம் உண்டு. ஏன்னா கண்ணு நல்லா இருக்கும்போது அந்த பயிற்சியெல்லாம் பண்ணுவோம், அப்புறம் கண்ணு பிரச்சனையான பிறகு அந்த பயிற்சியை மறந்துடும், அப்புறம் கண்ணாடியை போட்டுட்டு அலைவோம். இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது, செல்ஃபோன் பார்க்குறதுக்கெல்லாம் கண்ணுக்கு இந்த பயிற்சி கண்டிப்பாக வேணும்.
அதனால் எல்லாருமே காலையில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகளை கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. இணைச்சிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம இதெல்லாம் நல்ல பழக்கங்கள், இப்படி நல்ல பழக்கங்களை கொஞ்சம் கூட்டிக்கிடும். அதே மாதிரி சில மோசமான ஹேபிட்ஸ் கூட நம்மகிட்ட ஃபார்ம் ஆகிருக்கலாம், அது ஒரே நாளில் நீங்கள் எழுந்து வெளியே வர முடியாது. கொஞ்சம் முயற்சி பண்ணி சிறு சிறு அதை குறைச்சிக்கணும். அதனால் வந்து நல்ல பழக்கங்களை வந்து கூட்டிக்கிடணும், மோசமான பழக்கங்களை குறைச்சிக்கணும். அதனால் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு வந்துடுங்க. இது வந்து ஆறாவது அணுகுமுறை. ஏழாவது அணுகுமுறை, இன்பங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், துன்பங்களை சோதனை அதை பயன்படுத்தி ஒரு சாதனையாக நீங்கள் மாற்றணும். இன்பங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், துன்பங்களை வந்து ஒரு சாதனையாக நீங்கள் மாற்றுறதுக்கு ஒரு உபாயமாக பயன்படுத்தி, இதுதான் வந்து ஏழாவது அணுகுமுறை. ஏன்னா இன்பங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை அறியாமலேயே ஒரு இன்ப நாட்டங்கிற ஒரு தன்மை எல்லாருமே நல்லா இருக்கு. நிறைய இதுகளெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வேலையை போஸ்ட்போன் பண்ணுறதே ஒரு இன்ப நாட்டம் தான். நிறைய ஒரு வேலைகள் இருக்கும், உடனே செய்யணும்னு செய்ய மாட்டோம், செய்யணும்னா டக்குன்னு நினச்சா முடிச்சிடலாம், நாளைக்கு செய்வோமேன்னு சொல்லி அப்படி ஒத்தி போடுறதே நமக்கு அது நேச்சுரலாக நம்மளோட இருந்துகிட்டு இருக்கு. அதனால் எல்லாருக்குமே நம்மளை அறியாமலேயே ஒரு இன்பத்து மேலே நாடுற போக்கு நம்மளை அறியாமலே இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம அது ஒரு பாய்சன்கிற ஒரு உணர்வோடு இருந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பீங்க. அதுக்காக நீங்கள் முழுக்க ரொம்ப ட்ரையாக போகணுன்னே அவசியம் இல்லை, இன்பங்களெல்லாம் கூட வச்சுக்கிடுங்க. இருந்தாலும் வந்து அதில் ரொம்ப மூழ்கி போயிடாதுங்க, அது உங்களை டாமினேட் பண்ணுற அளவில் உங்களை வந்து மூழ்கடிக்கிற மாதிரி போயிடக்கூடாது. அது ஒரு பாய்சன்ங்கிற மாதிரி மட்டும் நினச்சிக்கிட்டு பாய்சன் அளவோட பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கிடுங்க. அந்த மாதிரி இன்பங்களில் வந்து கொஞ்சம் அது ஒரு எல்லாமே வந்து ஒரு பாய்சன் இன் டிஸ்கைஸுங்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க. ஒரு மாறு விஷத்தில் வந்து ஒரு விஷம் தன்மை உள்ளதுங்கிற மாதிரி ஒரு அபாயமான தன்மைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. அதே மாதிரி துன்பங்களை வந்து துன்பங்களில் பார்த்தீங்கன்னா பார்த்தா துன்ப மாதிரி தெரியும், அதனுடைய பின்னணியில் ஏதோ நன்மை இருக்குங்கிறத நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கணும். இப்போ அந்த காலத்தில் ஒரு கிராமிய கதை, ஒரு வீட்டில் வந்து ஒருத்தன் வந்து ஊதாரியாக இருக்கிறான், ஒரு மகன் தாப்பனார் தாயை இறந்து போயிட்டார். அவனுக்கு வந்து தாப்பனார் மட்டும்தான் இருக்கார், தாயை இறந்து போயிட்டு இவன் ரொம்ப ஊதாரித்தனமாக இருக்கான், நிறைய கெட்ட பழக்கங்கள், நிறைய கெட்ட நண்பர்கள், இவன் திருந்துற மாதிரி தெரில. ஒரு கல்யாணம் பண்ணி வச்சானாலாவது பண்ணுவானான்னு பார்த்தான்னு சொன்னால், திருமணம் பண்ணி வச்சான்னு சொன்னால் மனைவியை வந்து ஒரு குழந்தை கூட பிறந்தது, அவளையும் குடும்பப்படுத்தி அவளும் குழந்தையை தூக்கிட்டு ஓடிடுறான். இவன் வந்து நான் கெட்ட நண்பர்களோட சவகாசத்தோடு இருக்கிறான். தாப்பனார் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இவன் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர், அவர் ஊரில் உள்ள பாதி சொத்து அவர் சொத்து தான். ஆனால் இவன் போகிற போக்கை பார்த்தானு சொன்னால் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்கிற மாதிரி இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இவனை திருத்த முடியலையே, என்ன பண்ணால் திருந்துவான்னுட்டு ஒரு போதிச்சு முனைச்சு நினச்சி பார்க்குறாரு. ஒன்றும் வழியுமே தோணலை. அப்புறம் கடைசியில் ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கிறாரு, இப்போ நாம் வந்து இந்த ஊர்லேயே ஒரு செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம வீடை வந்து அந்த ஊரில் வந்து ஒரு அரண்மனையே சொல்லுவாங்க, நீ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இந்த வீட்டை மட்டும் வித்துறாதப்பா. அப்படி வீட்டை விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னால், நான் உனக்கு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு உள்ள ஏற்பாடுகளை வந்து ஒரு ரூமில் வச்சுருக்கேன்னு சொல்லி, இந்த ரூமில் உனக்கு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிடுறாரு. இன்னும் இவனும் அதை ஒன்றும் காதில் சரிசு பெருசாக வாங்கலை. அவரும் அந்த தகப்பனார் என்ன கொஞ்சம் நாள் சொல்லி பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ணி கடைசியில் அவர் நிம்மதி இல்லாமல் அந்த தகப்பனார் இறந்து போயிடுறாரு. இப்போ அவர் தனியாள், இப்போ அவனை கேட்குறக்கு ஆளே கிடையாது. இப்போ நண்பர்கள் கூட்டமாக எதுவும் அடிக்கிறது குத்தாட்டமாக இருக்குது, சொத்துக்கள்லாம் காலியாகுது, கடன்கள்லாம் ஏறுது. கடைசியில் என்னன்னு சொன்னால், அந்த வீட்டை விற்கணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது. வீட்டை விற்றா தான் கடன் அடைக்க முடியும், வீட்டை விற்றாலும் கூட கடன் முழுசாக அடைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. வேறு எல்லா சொத்துகளையும் காலி பண்ணிட்டான், இருக்கிறது அந்த ஒரு வீடு தான். வீட்டை விற்கணும்னுட்டு சொல்லி வரும்பொழுது தான், அப்போ தாப்பனார் என்ன ஒன்று சொன்னார், அவனுக்கு அந்த வீட்டை விற்கிற மாதிரி வந்தனா உனக்கு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கானேன்னு சொல்லி சொன்னாரன்னு சொல்லி நினைக்கிறார். இப்போ இவனுக்குமே என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த வீட்டை விற்றுட்டு வீட்டை விற்றாலும் கூட கடன் கிடைக்க முடியாது, யார் நமக்கு உதவிக்கலைன்னு, நான் கடன் அதுன்னு ஆன உடனே நண்பர்களும் ஓடிடுறேன். அப்போ இவனா என்ன ஒரு முடிவுக்கு வேணான்னு சொன்னால், நம்ம இந்த மாதிரி ஒரு இதோடு இருக்கிறதோட பேசாமல் சூசைட் பண்ணிக்கிடலாம்னு சொல்லி நினைக்கும் பொழுது தான், ஒரு ஏதாவது கயிறுகள் கிடைக்குமான்னு சொல்லி கயிறை தேடுறான். அப்போ தான் ஒன்று தகப்பனார் சொன்னது ஞாபகம் வருது. இப்படி தகப்பனார் ஏதோ ஒன்று வீட்டை விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நான் உனக்கு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னார் நீ சொல்லி, அப்போ ஏதோ ஒரு ரூமை சொன்னாரேன்னு சொல்லி அந்த ரூமை திறந்து பார்க்குறான். ரூமை திறந்து பார்த்தோன்னா அந்த ரூமில் ஒரு தூக்க கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு பார்த்தா, அவர் அதுக்கு கீழே ஒரு லெட்டர் போட்டு வச்சுருக்காரு, இந்த வீட்டை விற்கிற மாதிரி ஒரு சம்பவம் வந்துன்னு சொன்னால் இந்த வீட்டை விற்கிறத விட பேசாமல் இந்த தூக்கு கயிறில் தொங்கிறப்பா நீ சொல்லி எழுதி வச்சுட்டு அவர் செத்து போயிட்டார். இப்போ சரி, நாமளும் தூக்குகிற தான் தேடிட்டு இருந்தோம், இவரும் தூக்குகிற ஏற்கனவே ரெடியாக மாட்டி தான் வச்சுருக்கிறாரு, சரி அதிலே தொங்கிடுவோம் என்ன சொல்லி அந்த தூக்கு கயிறில் தொங்குறோம். அந்த தூக்கு கயிறு என்னன்னு சொன்னால், அந்த தூக்கு கயிறு வந்து ஒரு கதவுல மாட்டி வச்சிருக்கு. மேலே ஒரு ரூஃபில் ஒரு கதவு இருக்குது, அந்த கதவுல மாட்டி வச்சிருக்கு. இவன் அதில் தொங்கின உடனே என்னாச்சுன்னு சொன்னால், அந்த கதவு அப்படியே திறந்துருது கீழே. அதில் இருந்து என்னென்னு சொன்னால், தங்கமும் வைரமாக கொட்டும். அவர் அப்படி சில ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு. அதை தொங்கினான்னு சொன்னால் அந்த தங்கமும் வைரமும் கொட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட வசதி, அவ்வளவு வளமதி ஏற்க முடியாத தங்கமும் வைரமும் இருக்குது. அவனுடைய கடன்கள்லாம் ஏமாத்துறோம் அந்த அளவுக்கு. இதெல்லாம் ஒரு தூசி மாதிரி சொல்கிறக்கூடிய அளவில் பெரிய செல்வங்கள் அவனுக்கு வந்து சேருது. ஏன்னா அவன் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போன பிறகு தான் என்னென்னு சொன்னால்,
அவனுக்கே புத்தி வருது. ஏன்னா மரணத்தை சந்திச்சிட்டான். மரணத்தை இருக்கிறதுலே கஷ்டமானது மரணம் தான். மரணத்தையே சந்தித்த பிறகு அப்புறம் மற்ற பிரச்சனைகள்லாம் பிரச்சனையே தெரில. அப்புறம் அதுக்கப்புறம் அவன் சுதாரிச்சுக்கிட்டு ஒழுங்காக மாறி பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றிக்கிடுறான். அவனுடைய மனைவி குழந்தைகள்லாம் வந்து அவனோட வந்து சேர்ந்துக்கிடுறாங்க. பிள்ளை எப்படி நல்லா வாழ்கிறான்ங்கிற மாதிரி ஒரு கிராமிய கதை. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு தூக்கு கயிறை பார்த்தீங்கன்னு சொன்னால் தூக்கு கயிறு வந்து நம்ம மரணத்தை கொடுக்குற மாதிரி உள்ள ஒரு இதுதான். அதனுடைய பின்னணியில் அவனுக்கு வாழ வைக்கக்கூடிய செல்வங்கள்லாம் அதுக்கு பின்னால் தான் ஒழிஞ்சிருக்கு. அந்த மாதிரி நம்முடைய எத்தனையோ விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் எத்தனையோ விதமான துன்பங்கள் துயரங்கள் கூட நமக்கு ஏற்படலாம். இப்போ அதனுடைய பின்னணியில் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையான பொக்கிசம் பின்னால் இருக்குங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிடுறோம். எடுத்துக்கிட்டு அதில் அதனால் என்னென்னு சொன்னால், துன்பங்களை கண்டு பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. துன்பங்களும் கூட நமக்கு ஏதோ எனக்கு உதவி செய்கிறதுக்காக ஏதோ ஏதோ பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம அணுகணும். இன்பங்களில் தான் எச்சரிக்கை அனுப்பணும் மொழிய, துன்பங்களில் ஏதோ ஒரு போதனை இருக்குது, ஏதோ ஒரு வகையான ஒரு அணுகுமுறை, நல்ல அணுகுமுறை பின்னணியில் இருக்குங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிடணும். அடுத்தாலும் எட்டாவது அணுகுமுறை, இப்போ நம்ம ஏதாவது ஒரு பணிகளை செய்யணும்னு முடிக்கிறோம். இந்த பணிகளை செய்யணும்னு முடித்த பிறகு, முடிவு எடுத்த பிறகு அந்த பணிகளை எப்படி செய்கிறது? அப்போ செய்கிற பணிகளை ஒரு தியானமாக செய்ய வேண்டும். நீங்கள் என்ன பணிகளை செய்யணும்னு முடிவெடுக்கிறீங்களோ அந்த பணிகள் தான் தியானம். நீங்கள் செய்ய வேண்டிய செயல் தான் தியானம். அதனால் வந்து ஒவ்வொரு பணிகளையுமே நீங்கள் தியானமாக செய்யும்போது அந்த இது செயல்கள் வெற்றி பெறும். இதுதான் வந்து எட்டாவது அணுகுமுறை. ஒன்பதாவது அணுகுமுறைங்கிறது ஒரு தனி அணுகுமுறை கிடையாது. நீங்கள் எத்தனையோ அணுகுமுறையை நம்ம பின்பற்றுறோம், இந்த அணுகுமுறையை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு அணுகுமுறை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம இப்போ எல்லாருக்குமே ஹைவேஸ் இருக்குது, ஃபோர் வேஸ் இருக்குது, சிக்ஸ் வேஸ் இருக்குது, எயிட் வேஸ் கூட இருக்குது. ரோட்டுக்கு ஒரு இடது பக்கம்லாம் வந்து ஒரு பக்கம் போகிற வாழ்க்கையில் இங்கே ஒரு ரெண்டு வெஹிக்கிள் மூணு வெஹிக்கிள்னு கூட போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வலது பக்கம் வர்றதுலையுமே ரெண்டு வெஹிக்கிள் மூணு வெஹிக்கிள் நாலு வெஹிக்கிள் கூட வர்ற மாதிரிலாம் கூட ரோடுகள் போட்டிருக்கிறாங்க. ரெண்டுக்கு மத்தியில் என்னென்னு சொன்னால் ஒரு திட்டு மாதிரி வளர்த்துருப்பாங்க, அதில் குரோட்டன்ஸ் எல்லாம் வச்சு வளர்த்துருப்பாங்க. நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போக முடியாது. அப்படி ஏதாவது அந்த இடது பக்கம் வலது பக்கம் போகணும்னு சொன்னால் எங்கேயாவது இடத்துல சில கேப் இருக்கும். அந்த கேப்பை கண்டுபிடிச்சி அது வகையிலேயே தான் போகணும். சில பாதைகள் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, பேரிகார்டு வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஓப்பனிங் மாதிரி வச்சிருக்க இடத்துல மட்டும்தான் நீங்கள் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் மறுபடியிலேருந்து தான் இடது பக்கம் மட்டும்தான் பிரயாணம் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பக்கம் வரவங்க வலது பக்கம் மட்டும்தான் பிரயாணம் பண்ணி வர முடியும். ஆனால் சில ரோடுகள் வந்து பெரிய ரோடாக இருக்கும், மத்தியில் அந்த மாதிரி தடுப்பு சுவர் இருக்காது, மத்தியில் ஒரு கோடு மட்டும் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போயிடக்கூடாது. நீங்கள் அந்த கோட்டுக்கு இந்த பக்கமாகவே நீங்கள் டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கணும். இங்கேருந்து போகிறவங்கலாம் கோட்டுக்கு இந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் இருந்து வர்றவங்களாம் கோட்டுக்கு அந்த பக்கம் வரணும். அப்படி அந்த மாதிரி சிலாம் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த நேரத்தில் என்னென்னு சொன்னால், எங்கேயுமே வந்து தடுப்பு சுவர் இல்லைங்கும்போது நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கோட்டை தாண்டி அந்த பக்கம் போயிடலாம். ஏதாவது ஒரு சில நேரங்களில் வலது பக்கம் எந்த வெஹிக்கிளுமே வரலை, நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் கூட போயிடலாம். நீங்கள் அந்த பக்கம் போனதுனால நீங்கள் அந்த பக்கமே போயிடக்கூடாது. ஒரு அவசரத்துக்கு அந்த பக்கம் போகலாம், பழையபடி நீங்கள் உங்கள் கோட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ இது எதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறோன்னு சொன்னால், இப்போ நம்ம நிறைய விதிமுறைகள் சொன்னோம். இந்த விதிமுறைகள் எல்லாமே இப்படி இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி பயன்படுத்திக்கிறேன், ஒரு கோட்டச்சுவர் மாதிரி பயன்படுத்திக்கிறார். ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்ரூலாக எடுக்கக்கூடாது. எல்லார் மேலே அன்பாக தான் இருக்கணும். ஆனால் அது ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்ரூல் கிடையாது. கோவப்பட வேண்டிய அவசியம் கூட இருக்கலாம், கோவப்பட்டுக்கலாம். ஏதாவது ஒரு இது வந்து நீங்கள் கொஞ்சம் விதிகளும் விதிமுறைகளை மீறிக்கிடலாம் ஒரு அவசரத்துக்கு. அதனால் என்ன சொன்னால், அதுக்காக வந்து மீறிட்டோங்கிறதுக்காக அதையே நம்ம வாழ்க்கை முறையாக வச்சிடக்கூடாது. நம்ம வாழ்க்கை முறைங்கிறது நம்முடைய பயணம் பண்ணக்கூடிய பாதை தான். இது இடது பக்கம் தான் நம்ம போகணும். ஒரு அவசரத்துக்கு அந்த பக்கம் போய் வந்துக்கிடலாம். அதனால் எல்லா இதையுமே நம்ம போட்ட ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு காமன் ஒரு வால் மாதிரி நினச்சி கோட்டச்சுவர் மாதிரி நினச்சிட்டோம்னு சொன்னால், நாம் போட்ட ரூலில் நாமளே மோத வேண்டி வந்துடும். அது நம்மளே டேமேஜ் பண்ணிடும். அதனால் என்னென்னு சொன்னால், நாம் விதிமுறைகள் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். விதிமுறைகளே இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த விதிமுறைகளை வந்து ஒரு கோடாக வச்சுக்கிடணும் மொழியே கோட்டச்சுவராக வைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் விட்டு நீங்கள் அதை பண்ணிக்கணும். இதுதான் இதுக்கு தனி ரூல். கோட்டை போடு, கோட்டச்சுவர் வேண்டாம். இதுதான் வந்து ஒன்பதாவது ரூல். இப்போ பத்தாவது விதிமுறை, இது வந்து இது நம்ம தனிநபர்களுக்கு உள்ளதில்லை, இது சமுதாய லெவலில் சார்ந்தது. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சேரன் சோழம் பாண்டியன் அப்படின்னு நிறையா மன்னர்கள்லாம் இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நாட்டை ஒரு நாடு கைப்பற்றுறது வெற்றி கொள்றதுன்னு சொன்னால் அவர் வீரப்பிரதாபத்தினுடைய இதாக கருதுவாங்க. கலிங்கம் கொண்டான், கபாரம் கடாரம் வென்றான் இட்டு சொல்லியெல்லாம் பட்டப்பேரெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு பக்கத்தில் சின்ன சின்ன குட்டி நாடுகள் இருக்குது. இலங்கை சின்ன நாடு தான், பாகிஸ்தான் சின்ன நாடு தான். இப்போ நாம் போர் புரிஞ்சு ஒரே நாளில் வந்து அவங்க நாட்டை நம்மளை பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சிட்டான்னு சொன்னால், இலங்கை வென்றான் பாகிஸ்தான் கொண்டான்னு சொல்லி நம்மளை யாராவது பாடுவாங்களா? உனக்கு எதுக்கு வீண் வேலை? அவன் அவன் ஆட்டை ஆண்டான், நீ உன் ஆட்டை ஆண்டு கொண்டான். ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டு வேறு, அன்னைக்குள்ள ட்ரெண்டு வேறு. அன்னைக்கு உள்ள ட்ரெண்டு அப்படி இருந்தது, இன்னைக்குள்ள ட்ரெண்டு இப்படி இருக்கு. இப்போ யாரும் யாருடைய நாட்டையும் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்கணும்னு சொல்லி யாருமே பிளான் பண்ணி இல்லையோ. நீங்கள் அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களான்னு யாரே கேட்டிங்கன்னா, நான் இல்லை, நான் எந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு நான் இந்த முயற்சியும் பண்ணலன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிடுவாங்க. இப்போ எதுக்கு இராணுவத்தை வச்சிருக்கீங்கன்னு கேட்டான்னு சொன்னால் என்ன பதில் சொல்லுவாங்க? எந்த நாட்டையும் நீங்கள் பிடிக்க வேண்டியதில்லை, எதுக்கு உங்களுக்கு இராணுவம்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவன் என்னையை வந்து ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணிட்டான்னா பதிலுக்கு நான் ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லுவாங்க.
அவன்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான், இவன் ஏதாவது பண்ணனா நான் பதிலுக்கு பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ உண்மையிலே எங்கள் இராணுவமே தேவையில்லை. தேவையில்லாமல் ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு அந்த கோட்டை காப்பாற்றுறதுக்காக இராணுவத்தை வச்சுக்கிட்டு, இராணுவத்துக்குள்ள செலவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட செலவு பண்ணுறாங்க. நிறைய மெட்டீரியல்ஸ், அந்த மெட்டீரியல்ஸுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பல கோடிகள் இருக்குது. அந்த மெட்டீரியல்ஸையும் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே அந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணக்கூடிய கடலில் தூக்கி போட்டுட்டு புதுசாக மெட்டீரியல்ஸ் தயார் பண்ணிடுவாங்க, அதில் விலைக்கு வாங்கி வைப்பாங்க. இப்படி வந்து எல்லா பணத்தையும் எல்லா வளங்களையும் வேஸ்ட் பண்ணுறாங்க, இராணுவங்கிற பேரில் வேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அதனால தான் என்னென்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்குரிய அந்த காம்பவுண்ட் வால், ஒரு கோடை போட்டு வச்சுருக்காங்க, அந்த காம்பவுண்ட் வாலை வந்து காப்பாற்றுற பொறுப்பை ஒவ்வொரு நாடுகளும் எடுத்துக்கிட்டு இருக்கனால தான் பிரச்சனை. அதனால் இந்த வேறு ஒன்றுமே எல்லா சிலவங்க வந்து எல்லா நாட்டையும் ஒன்றாக்கிறணும், ஒரே சர்வதேச அமைப்பாக கொண்டு வந்துடணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு கூட வேண்டாம், இந்த காம்பவுண்ட் வாலை மட்டும் அந்த ஒரு பொது நிறுவனத்துக்கு கையில் ஒப்படைச்சிட்டா போதும், அந்த காம்பவுண்ட் வாலை பார்க்குற வேலையை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டா போதும், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அப்போ அந்த இராணுவத்தை என்னன்னு சொன்னால் அதுக்கு இராணுவத்தை நம்ம கலைக்கணும் அவசியம் இல்லை. அந்த இராணுவத்தை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்திக்கலாம். அதே மிலிட்டரியை வந்து ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் யாருமே வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாருமே வீட்டில் உட்காந்துக்கிட்டே எல்லா வளமுமே உங்களுக்கு கிடைக்கும். வேணும்னா நம்மளும் எல்லாருமே வந்து ஒரு 5 வருஷம் இராணுவத்தில், சில நாடுகள் அப்படி இருக்குது, ஆணும் பெண்ணும் வந்து ஒரு 5 வருஷம் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணும். இஸ்ரேலெல்லாம் அப்படி தான் இருக்குது, எல்லாருமே ஆர்மியில் சர்வீஸில் இருக்கணும். ஆண்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் 5 வருஷம் அங்கே இராணுவத்தில் சேர்ந்து வேலை செய்யும். அதே மாதிரி எல்லாருக்குமே வச்சுக்கிடலாம். ஆனால் இதில் ஆக்கப்பூர்வமான பணி தான், நம்ம வந்து அழிவு பணியே வேண்டியதில்லை. அதனால் வந்து இந்த வார்ங்கிறதே இப்போ வந்து தேவையில்லாத ஒன்று. ஆனால் இப்போவும் கொஞ்சம் வார் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ உள்ள வாரமே வந்து சும்மா தேவையில்லாத வார் தான். இப்போ இந்த இந்த பேப்பர் என்ன கலர், ஒயிட்டா க்ரீனா? இல்லை ஒருத்தர் க்ரீன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க, இன்னொருத்தர் வெள்ளைன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க, தீர்வு காண்றதுக்கு என்ன செய்யறது, ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்த்துருவோம். இப்படி தான் நிறையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு சண்டை போடுறதுக்கு அவசியமே இல்லாமல், ஒரு காரணமும் இல்லாமல், இதை வந்து சப்போஸ் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துன்னு சொன்னால் நம்மளால் முடியலைன்னா ஒரு 3வது ஒரு ஆள்கிட்ட சொல்லி இது என்னப்பான்னு சொல்லி கேட்டு போயிடலாம். இல்லை நாமளே தீர்வு பண்ணிவிடுவோம், யார் ஜெயிக்கிறோமோ அந்த கலர், நான் ஜெயிச்சானா வெள்ளை, நீ ஜெயிச்சானா க்ரீன். இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இல்லாமல் சண்டை போடுறதுக்கு இதுவும் அந்த எல்லைகளை போடுறதும் ஒரு காரணமாக இருக்குது. இதனால் வந்து அதை கொஞ்சம் எல்லாத்தையுமே சேர்ந்து அந்த எல்லைகளை பார்க்குற பொறுப்பை மட்டும் இந்த ஐநா சபைன்னு சொல்லி வச்சுருக்கிறோம். அந்த ஐநா சபைக்கு பவரை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி அவங்க பொறுப்பில் இதை என்ட்ரஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு விதிமுறை போட்டிருக்கிறோம். இது வந்து நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது எல்லாருமா சர்வதேச அமைப்பில் உள்ளவங்க செய்யணும். இப்போ இதெல்லாம் என்ன டிசைட் பண்ணுறது என்னன்னா, இப்போ இது சர்வதேசத்துலேயுமே கூட நாடுகளுக்கு இடையிலே சில கோர்ட்டுகள்லாம் இருக்குது, சர்வதேச நீதிமன்றம்னுட்டு இருக்குது. ஆனால் அந்த சர்வதேச நீதிமன்றத்தில் இப்போ நாம் வந்து ஒரு வழக்கு போடணும்னு சொன்னால் நம்ம ஹைகோர்ட்டில் வழக்கு போடலாம், சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடலாம், சர்வதேச நீதிமன்றத்தில் போய் நம்ம வழக்கு போட முடியாது. அங்கே யார் வழக்கு போடலாம்னு சொன்னால் ஒரு நாடு தான் வழக்கு போடணும், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போய் வழக்கு போடலாம், ஒரு தனி நபர் போய் வழக்கு போட முடியாது, ஒரு பிரஜை போய் வழக்க முடியாது. இப்போ நம்ம வந்து முயற்சி பண்ணோம்னு சொன்னால் நம்ம நாட்டு மூலமாக ஒரு வழக்கு வேணால் போடலாம். இல்லை இப்போ நாம் வழக்கு போடுறோம்னா என்ன பண்ணணும், அப்படி ஒரு நம்ம நாடு வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்து அங்கே ஒரு வழக்கு இப்படி போடணும்னு சொல்லி நாம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடலாம். கேஸ் போட்டோம்னு சொன்னால் அது பரிசீலனைக்கு எடுப்பாங்க. அதனால் நம்ம மிஷனில் இருந்து அப்படி ஒன்றும் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது, காலப்போக்கில் அதை செய்வோம். அதனால் இப்போ இது ஒரு கட்டளையில் ஒன்றா, ஒரு விதிமுறைகளில் ஒன்றா மட்டும் அதை வச்சுருக்கிறோம். இதை நம்ம வந்து இது பண்ணிவிடுங்க. இப்போ இந்த 10 கட்டளைகள்ங்கிறது இப்போ ஒரு புக்காக கூட போட்டோம். அதனால் சிலவங்க நம்ம இதில் கூட ஸ்டாலில் கூட இருக்குது, சிலவங்க சில அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்களில் திருமண நிகழ்ச்சிகளில் கூட இந்த அன்பளிப்போடு அந்த கவரில் இந்த புக்கை வச்சு போடுறாங்க. நம்ம ஜீவமணி கூட அவருடைய பையனுடைய கல்யாணத்துக்கு அந்த புக்கை தான் எல்லாருக்குமே கொடுத்தாரு. இது மாதிரி நீங்கள் உங்கள் வீடுகள்லையுமே கூட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மொத்தமாக கூட வாங்கி கொடுக்கலாம். மற்றவங்களுமே கூட நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் வீட்லேயுமே அந்த புக்கும் இருக்க வேண்டிய ஒன்று புக்கு. ஏன்னா நம்ம சொன்னது சில நேரங்களில் மறந்து போயிடலாம். நீங்கள் அந்த புக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் எல்லாருமே அந்த புக்கையும் ஒன்று வாங்கிவிடுங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.